வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சோமநாதன், நிதித்துறை செயலாளர். தொடர்ச்சியாக பட்ஜெட் விவரங்களை இறுதி செய்து நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்வதற்கு முன்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பவர். இதுவரை 6 பட்ஜெட்களை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையின் தாக்கம் குறித்து அவரிடம் பேசலாம். வணக்கம். ரொம்ப அதிகமாக இந்த பட்ஜெட்டை பற்றி பேசப்படுற விஷயம் என்னென்னா, எல்லா அறிவிப்புகளும் பீகாருக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு, பிற மாநிலங்களுக்கெல்லாம் சரியான அளவுக்கு அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, அவங்களுக்கு அறிவிப்புகள்லாம் இல்லைன்னு சொல்லி நிறைய புகார் கொடுக்குறாங்க, குறிப்பாக எதிர்கட்சிகள் புகார் அளிச்சுட்டு வராங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஆந்திராவை பொறுத்தவரையிலும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது 2014, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அதில் சில குறிப்பிட்ட சலுகைகள் அந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் உள்ளது. அதில் சில அம்சங்கள் நிறைவேற்றாமல் உள்ளன. குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு தலைநகரம் அமைக்க வேண்டும் அந்த மாநிலத்துக்கு என்பது அந்த சட்டத்தில் உள்ளதுதான். ஆனால் இடையில் அரசாங்கம் மாறின பொழுது தலைநகரம் வேண்டுமா அல்லது 3 இடத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை 3 இடங்களாக பிரிக்கலாமா, அதாவது ஹைகோர்ட் இடத்தில் என்றெல்லாம் ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டது. ஆகையினாலே அது அந்த அம்சம் நிறைவேறாமல் உள்ளது. அதை பற்றி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது, அந்த சட்டத்தை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது. அது ஒரு தனி நேர்வு என்று நான் சொல்வேன். அதாவது அந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்பது வேற எந்த மாநிலத்துக்கும் பொருந்தாது. அப்படி ஒரு சட்டம் இருப்பது உண்மை, அந்த மாநிலம் ரீஆர்கனைஸ் செய்யப்பட்டது உண்மை. அதில் ரீஆர்கனைசேஷன் முடிந்து 10 ஆண்டுகள் ஆய்விட்டது என்பதும் உண்மைதான். ஆனால் இடையில் பல மாற்றங்கள் வந்த காரணத்தினால் அதில் கொடுக்கப்பட்ட சில ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் எட் டு பி ஃபுல்ஃபில்ட். அதை பற்றி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மாநிலங்களை பற்றி நிதிநிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டுவது என்பது புதிதல்ல. இது பல அரசாங்கங்கள் பல தருணங்களில் செய்துள்ளதுதான். அதே சமயத்தில் ஒரு பக்கம் ஆந்திரா பீகார் திட்டங்கள் அறிவிப்பு, அதே சமயத்தில் தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை, ஏற்கனவே மெட்ரோ திட்டம் அறிவிக்கப்பட்டது, அதற்கான நிதி கூட இன்னும் விடுவிக்கப்படவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீதி ஆயோக் கூட்டத்தை கூட புறக்கணிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்போ தமிழ்நாட்டுக்கான அந்த மெட்ரோ திட்டத்துக்கான நிதி ஏன் விடுவிக்கப்படாமல் இருக்கு? அது என் துறையை சார்ந்த கேள்வி அல்ல. ஆனால் அதனால அந்த பதிலை நீங்கள் அந்த அமைச்சகத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா அது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் பல வருடங்களாக இருக்கு. இங்கே எதுவும் கோரிக்கை கொடுத்துருக்காங்களா? நிதியமைச்சகத்தில் எதுவும் கோரிக்கை கொடுத்துருக்காங்களா? கோரிக்கை குறிப்பிட்டு நிதியமைச்சகத்தில் எந்த கோரிக்கையும் வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்தபடியாக கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கு வந்திருக்கலாம், நிதியமைச்சகத்துக்கு வந்துள்ளதா என்றால் எனக்கு தெரிந்தவரையிலும் குறிப்பிட்டு இங்கே வரவில்லை என்றுதான் நினைக்கிறேன். வந்திருந்தாலும் அது எங்களிடம், அது இப்பொழுது அந்த விஷயம் எங்களிடம் இல்லை. ஆந்திராவுக்கு சிறப்பு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின் காரணமா ஆந்திராவுக்கான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஆனா அதே சமயத்துல பீகாருக்கும் நிறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. நெடுஞ்சாலைகள், இண்டஸ்ட்ரியல் காரிடர், மேம்பாலம், அப்புறம் சுற்றுலாத்துறை, இப்படி பல அறிவிப்புகள் பீகாருக்கும் வந்திருக்கு. ஸோ ஆந்திராவுக்கு சட்டம் இருக்கு, ஆனா பீகாரோட பெயர் இத்தனை இடங்கள்ல வர காரணம் என்ன? இது வந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகளில் சிலவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கலாம். அவ்வாறு நினைத்தால் அவை சுட்டிக்காட்டப்படலாம். ஆனால் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படாமல் உள்ள இனங்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. நீங்க அந்த அறிக்கையை பார்த்தால் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை பற்றியும் எந்த தனிப்பட்ட குறிப்பும் இல்லை. அதனால் உத்தரப்பிரதேசில் பாரத அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆகையினால குறிப்பிட்டு ஒரு மாநிலத்தில் பெயர் அங்கு சொல்லப்பட்டால்தான் அங்கு நிதி கிடைக்கும் என்பது இல்லை. அது தவறான ஒரு கருத்து. சில மாநிலங்களை பற்றி, சில திட்டங்களை பற்றி எது அரசாங்கத்துக்கு சரி என்று படுகிறதோ அவற்றை பற்றி அங்கு சுட்டிக்காட்டுவது
அந்த அந்த ப்ரையாரிட்டிஸை அது காட்டுகிறது. அரசாங்கத்தின் மேலான ப்ரையாரிட்டி என்ன என்பதை சிலரை சுட்டி காட்டுகிறார்கள். மீதி உள்ளவை எல்லாம் நிதிநிலை அறிக்கையில் உள்ளன, அதற்கான நிதி கிடைக்கும், மாநிலத்துக்கும் கிடைக்கும், இங்கே சொல்லவில்லை என்கிற காரணத்தினால் அது கிடைக்காது என்று எந்த பொருளும் இல்லை. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு மெட்ரோ திட்டம் இல்லாமல் பிற திட்டங்களுக்கும் வந்து நிறைய நிதி தமிழ்நாட்டுக்கு விடுவிக்கப்பட வேண்டியது இன்னும் நிலுவையிலே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்ல, இரு வகையான நிதி ஒதுக்கீடுகள் உள்ளன. இந்த நிதி அமைச்சகத்தை பொறுத்தவரையிலும் ஃபைனான்ஸ் கமிஷன் கிராண்ட், டாக்ஸ் டெவல்யூஷன், ஸ்டேட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், 50 ஆண்டுக்குண்டான அந்த வட்டி இல்லா கடன், இந்த மூன்று திட்டங்கள் மட்டுமே இந்த அமைச்சகத்திலிருந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது. அவற்றை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த வரையிலும் எந்த விதமான குறைபாடும் அவர்கள் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஏனால் இவை அனைத்தும் ஃபார்முலா பேஸ்ட். நிதி அமைச்சகத்தில் இவ்வளவு தமிழகத்திற்கு இந்த ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள், அந்த அமௌண்ட் கொடுக்கப்படுகிறது, அந்த கண்டிஷனை மீட் பண்ணா. சிலதில் கண்டிஷன் உள்ளது, கண்டிஷனல் டிரான்ஸ்பராக இருந்தால் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த மாநிலம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டால் அந்த பணம் கிடைக்கும். டெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா, இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், எங்க ஸ்டேட் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளவு என்று ஒதுக்கீடு உள்ளது, சிலவற்றில் இந்த புதிய ரிஃபார்ம் செய்தால் இவ்வளவு என்று ஒதுக்கீடு உள்ளது, அது சரியாக போய்கொண்டிருக்கிறது. மற்ற அமைச்சகத்தில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் உள்ளன, அந்த ஸ்கீம்ல ஒவ்வொரு ஸ்கீம்ல இந்த ஸ்கீம்ல இன்னென்ன மாநிலத்துக்கு இவ்வளவு, இன்னென்ன காரணத்துக்கு, இன்னென்ன திட்டத்துக்கு என்று அந்த அமைச்சகம் முடிவு செய்கிறது. அவற்றை பொறுத்தவரையிலும் என்ன கொடுக்கப்பட்டது கொடுக்கப்படவில்லை என்பது என்னிடம் முழு விவரங்கள் கிடையாது. எனக்கு அந்த ஃபைனான்சியல் கணக்கு தான் வருமே தவிர யாருக்கு எவ்வளவு எப்படிங்கிறது அந்தந்த மினிஸ்ட்ரி தான் டிட்டர்மின் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டிலையும் முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்திருக்கீங்க, அங்குள்ள நிலவரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெள்ள நிவாரணம் கேட்ட அளவுக்கு கூட ரொம்ப குறைவாக கிடைக்குது, நேரத்துக்கு கிடைக்கல. அதே மாதிரி பேரிடர் நிவாரணங்கள்லாம் வந்து சரியான நேரத்துக்கு வரதில்லை, புயல் நிவாரணம் போன்றவற்றெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டிய, ரிமைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, சரியா கிடைக்கலங்கிறாங்க. இதுக்கு என்ன, வெள்ள நிவாரணமும் இந்த அமைச்சகத்தை சார்ந்த விஷயம் அல்ல, அது உள்துறை, அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி டைரக்ட்லி அட்மினிஸ்டர்ஸ் தி ஃபிளட் ரிலீஃப். கேட்ட தொகை என்று பார்த்தால் எந்த அரசாங்கத்திலும் எந்த நேரத்திலும் எந்த மாநிலத்திற்கும் கேட்ட தொகை கிடைத்ததாக சரித்திரம் இல்லை. ஏனால் கேட்பதும் கேட்பவர்களும் அவர்கள் என்ன கேட்க முடியுமோ கேட்பார்கள், கொடுக்க வேண்டியது அந்த குழுவின் அறிக்கையின் பேரில் தான் கொடுக்கப்படும். இதுதான் இது சிஸ்டம். ஆனால் ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் எங்களிடம் இல்லை. இப்போ நிதி அரசியல்லாம் தவிர பட்ஜெட்ல பல அறிவிப்புகள் வந்தது, குறிப்பா தங்கம் வெள்ளிக்கெல்லாம் வந்து இறக்குமதி வரி குறைச்சிருக்கீங்க, இதற்கான காரணம் என்ன? அதாவது இது எப்ப உயர்த்தப்பட்டது என்று கேட்டால், 2022 அதாவது இப்ப குறைக்கப்பட்டது 6%. ஆனால் 2022 யுக்ரைன் போர் துவங்கிய காலத்தில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை ஒரு எப்பொழுதும் இல்லாத அளவாக 15% வரை உயர்த்தப்பட்டது. அது அப்பொழுது தேவையான ஒரு நடவடிக்கை. ஏனென்றால் அப்பொழுது நம்ம அந்நிய செலாவணி இருப்பை காப்பாற்றுவதற்காக, கோல்டு சில்வர் இம்போர்ட்டை குறைப்பதற்காக எடுத்த நடவடிக்கை. இப்பொழுது நமது நிலைமை கணிசமாக உயர்ந்த நிலையில் உள்ளது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். அதனால் இப்பொழுது அந்த நெருக்கடி இல்லை. அந்த நெருக்கடி இல்லாத நிலை ஒன்று. இரண்டாவது, இது வந்து இந்த புதிதாக அறிவிக்கப்பட்ட 6%, இதில் பயனாளிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் உள்ள தங்கம் வைரம் போன்ற ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக உள்ளன, எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்களுக்கு இது வந்து ஒரு சாதகமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். தங்கம் வெள்ளி விலைக்கு ஈடா சில நேரங்களில் வந்து தக்காளி விலை அதிகமாயிடுது, வெங்காயம் விலை அதிகமாக, பொதுவாக உணவுப் பொருட்களோட விலை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்ப கவலை தெரிவிக்கிறாங்க.
ஒரு பக்கம் பார்த்தோம்னா பணவீக்கம் வந்து கட்டுக்குள்ள இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது, இன்னும் அடுத்த நிதியாண்டுல இன்னும் குறையும் அப்படின்லாம் ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது இப்படி அடிக்கடி இந்த மாதிரி விலை உயர்வு ஏன் ஏற்படுது, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யும்? ஒரு காரணம், இந்த யுக்ரைன் போர் வந்த பிறகு உலக அளவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பல முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டுள்ளன. பொதுவாக நீங்க பார்த்தால் சில பொருட்கள் இங்கே கிராப் கம்மியானால் இறக்குமதி செய்யலாம் என்கிற நிலை இருந்தது. இப்பொழுது பொதுவாக உலகளவிய ஒரு சிக்கல் என்னவென்றால், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ஃபுட் ஹஸ் பிகம் மச் லெஸ். பிக் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யுக்ரைன் ஆர் நாட் ப்ரொடியூசிங் எனி திங். அவர்கள் கோதுமை மட்டுமல்லாமல் பல பொருட்களை தயாரிக்கக்கூடும் ஒரு நாடு. அந்த நாட்டில் இப்பொழுது இந்த வேளாண் உற்பத்தி சுத்தமாக இல்லை, இல்லவே இல்லை. இது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த வெதர் ரிலேட்டட் இவெண்ட்ஸ் அதிகமாக, அதாவது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல், பெய்யக்கூடாத நேரத்தில் பெய்ந்து, இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. மூன்றாவது, கன்சம்ப்ஷன் ஹேபிட்ஸ்லையும் சில மாற்றங்கள் உள்ளன. இப்பொழுது நாங்கள் பார்த்தோம், அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது. இன்ஃபேக்ட் இப்பொழுது சர்ப்ளஸ் ஸ்டாக் அதிகமாக உள்ளது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில். ஆனால் மக்கள் விரும்பும் அரிசியும் உற்பத்தி செய்யப்படும் அரிசிக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. அதாவது இப்பொழுது தேர் இஸ் ரைசிங் ப்ராஸ்பெரிட்டி. நம்ம ஒன்று ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், என்ன விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, பணவீக்கம், ஒரு பக்கம் இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மக்களின் ஆக்சுவல் கன்சம்ஷன் பிஹேவியரை பார்த்தால் தே ஆர் கெட்டிங் ரிச்சர், தே ஆர் கோயிங் டுவோர்ட்ஸ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ். அது ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் இல்ல, ஆர்கானிக் ஃபுட் சொல்லல, நான் ஒயிட் ரைஸ்ல காஸ்ட்லியர் ஒயிட் ரைஸ், பாஸ்மதி, சோனா மசூரி, இப்படி எல்லாம் இதனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் ப்ரொக்யூர் செய்யக்கூடிய அரிசிக்கு டிமாண்ட் கம்மியாக, சாதாரண, இதுவும் ஒரு காரணம். அதாவது பட் இட் இஸ் அ சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, அது ஒரு நல்ல அறிகுறியே தவிர தவறான அறிகுறி இல்லை. இதுவும் ஒரு காரணம். ஆகையினால இருக்கிற அரிசிக்கு அவ்வளவு கிராக்கி இல்லை, இல்லாத அரிசிக்கு கிராக்கி இருக்கு. இப்படி எல்லாம் பல கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ்ல சில வித்தியாசங்கள் ஏற்பட்டு வருகின்றன. ஆகையால இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் என்பது ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. ஆனால் அது அரசாங்கத்தால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசாங்கத்தால் ஓரளவுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்க முடியும். இதில் மாநில அரசாங்கங்களுக்கும் பெரிய பங்கு உள்ளது. இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் என்பது இட்ஸ் ஆல்சோ மச் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இதோட இணைந்த ஒரு கேள்வி இருக்கு, வேலை வாய்ப்புகள் போதிய அளவுக்கு இல்லைங்கிறாங்க. அதாவது கொஞ்சம் ப்ராஸ்பரிட்டி வளருது, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் நுகர மக்கள் முயற்சி செய்யறாங்கன்னா, அதே சமயத்தில் அவங்களுடைய வருமானத்துக்கான வழிகள், அதாவது நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலைகள் இருக்கா? வேலை பட்ஜெட்ல வந்து நிறைய வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வேலை வாய்ப்புகள் போதிய அளவுக்கு நம்மளுடைய 8% குரோத், அந்த மாதிரி வேகமான வளர்ச்சி, உலகிலேயே மிக மூன்றாவது பெரிய பொருளாதாரமா வளரப்போறோம், அத்தகைய சூழல்ல வந்து அதுக்கேற்ற அளவுக்கு கூடவே வேலை வாய்ப்புகள் வளரலையோ? வேலை வாய்ப்புகள் வளர்கின்றன. ஆனால் நமது மக்கட்தொகையின் சில அம்சங்கள், அதாவது there is a demographic bulge. The number of people in that particular age is rising faster than the overall population. Population 1.5% அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் தான் ஏறிக்கொண்டிருக்கு. ஆனால் இப்பொழுது அந்த 20-35 ஏஜ் குரூப்பில் உள்ள பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங் ஃபாஸ்டர். So this is a demographic challenge. Country is growing at a particular level, but the population in this new entrance to labor force is also growing fast. So இது ஒரு சவால் தான். அது எக்கனாமிக் சர்வேயிலும் இதை பற்றி வருஷத்துக்கு 78 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டியது ஒரு மாநில அரசுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி, பிரைவேட் செக்டருக்கும் சரி, இது ஒரு சவால் தான். ஆனால் இதில் வெற்றிகரமாக இதை சந்திக்க முடியும் என்று எனக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஐ ஹோப், ஐ எம் குவைட் கான்பிடென்ட் தட் வி மே பி ஏபிள் டு டூ இட். இந்த நிதிநிலை அறிக்கையில் டைரக்டா வேலை வாய்ப்பு கொடுக்கும் எம்ப்ளாயர்ஸுக்கு கணிசமான மானியங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மானியத்துக்காகவே ஒருத்தர் வந்து ஒருத்தரை வேலைக்கு வைப்பாரா அப்படின்னு கேட்டால் வைக்க மாட்டார், கட்டாயமா வைக்க மாட்டார். ஆனால் நாங்கள் தொழில் அதிபர்களுடன் பேசும்பொழுது பல சமயம் அவர்கள் சொல்வது உண்டு,
இந்த ஆராய்ச்சிக்காக ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் கொடுங்க, அப்போ நாங்கள் அதிகமாக ஆராய்ச்சியில் செலவு பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு எக்யூப்மெண்ட் வாங்குவதற்காக அதிகமாக டெப்ரிசியேஷன் அலவன்ஸ் கொடுங்க இன்கம் டேக்ஸில், நாங்கள் அதிகமாக எக்யூப்மெண்ட் வாங்குவோம். அதே மாதிரி நாங்கள் லேபருக்கு ஒரு சலுகை கொடுக்கும்போது அதிகமாக லேபர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக உள்ளது. நான் ஒரு ஹைடெக் ப்ராடக்டை உருவாக்குகிறேன், அது ஃபேக்டரியால் தான் செய்ய முடியும், மெஷினால் தான் செய்ய முடியும். அதனுடைய பேக்கேஜிங் வந்து ஒரு ரோபோட்டாலையும் செய்ய முடியும், ஆட்களை வைத்தும் செய்ய முடியும், கையாலையும் செய்ய முடியும். கையால செய்ய வேண்டுமா ரோபோட்டால செய்ய வேண்டுமா என்கிற முடிவு இண்டஸ்ட்ரி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அந்த முடிவு எடுக்கும் போது அவர்கள் கணக்கு வழக்கு பார்த்து செய்யும் பொழுது இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தால் அந்த முடிவு இப்படி இருப்பதற்கு அப்படி முடிவதற்கு வாய்ப்பு. ஒரு மாசம் சம்பளம், அப்புறம் இன்டர்ன்ஷிப், இந்த மாதிரி பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் இந்த நோக்கம் தானே, வேலை வாய்ப்புகளை வந்து இளைஞர்களுக்கான வேலைகளை அதிகரிப்பது, இதுவரையிலும் எந்த வேலையும் செய்யாதவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்க எந்த தொழில் துறையிலும் சரி, நீங்க ஒரு விண்ணப்பம் அனுப்பினால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற காலத்தில் நில்னு போட்டா உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு உள்ளான வாய்ப்பு கம்மி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊக்குவிப்பு, ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் எடுத்துக்கோங்க நாங்க சலுகை தருவோம், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளை எடுத்துக்கோங்க நாங்கள் சலுகை தரும், நீங்க இன்எக்ஸ்பீரியன்ஸாக 50 பேரை எடுத்துக்கொண்டால் 4 வருஷத்துக்கு சலுகை தரும். சோ அந்த இன்சென்டிவ்ஸ்னால கூடுதலா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டு பிரேக் இன். அதே மாதிரி சோ இதுவரையிலும் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு, இதுதான் இதனுடைய முக்கியமான உத்தேசம். அந்த நிதிநிலை அறிக்கையில் இப்போ தொடர்ச்சியா ரயில்வே என்று கூடுதலா ஒதுக்கீடு அளிக்கப்படுதா, ரயில்வே சேஃப்டிக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய டிமாண்ட் வேணும்னு சொல்றாங்க, அதற்கான ஒதுக்கீடுகள்லாம் இந்த வருடம் நிதி அறிக்கையில் அவர்கள் கேட்ட அளவுக்கு ஒதுக்கீடு உள்ளது, 2,54,000 கோடி அளவுக்கு உள்ளது. இது இதுவரைக்கும் இதா இல்லாத அளவு. அதுல சேஃப்டிக்கு எவ்வளவு, மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவு என்பதெல்லாம் அந்த அமைச்சகம் தயார் செய்யும் முடிவுகள். ஆனால் எந்த விதமான குறைவும் இல்லை, கணிசமான நிதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாகவும் ஒதுக்கப்படலாம். இப்ப ரயில்வே போலவே நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, பல துறைகளுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா 2047 நம்ம வளர்ச்சி அடைந்த நாடா உருவாக்கணும், அந்த அளவுக்கு மக்களுடைய வருமானம் ப்ராஸ்பரிட்டி பெருகணும் அப்படின்னு அரசு ஒரு கோல் வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல மிகவும் முக்கியமா ஏதாவது குறிப்பிட்டு சொல்ற வகையில 2-3 திட்டங்கள் அதுக்காக லாங் டேர்ம் விஷனோட கொண்டு வரப்பட்டது? ரெண்டு, நான் அது அந்த லாங் டேர்ம் விஷன்ல பல ஒரு எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் என்று கொண்டு வரப்படும், ஃபைனான்சியல் செக்டர் விஷன் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகள் தனியாக வரும். இவற்றை தவிர MSMEக்காக 2 முக்கியமான திட்டங்கள் இதில் உள்ளன. ஒன்று, MSMEல ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு லோன் வாங்குற பழக்கம் உள்ளது, ஆனால் புதிதாக ஒரு ஃபேக்டரி போட வேண்டும், அதற்கு டேர்ம் லோன் வேண்டும் எக்யூப்மெண்ட்டுக்காக, அதற்கு ஒரு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் 100 கோடி வரை ஒரு MSMEக்கு கடன் கவர்மெண்ட், அதாவது இது அரசாங்கம் பணம் போடாது, ஆனால் ஒரு அரசாங்க அமைப்பு, அதில் பணம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் தான், ஆனால் இந்த கேரண்டி கொடுப்பதனால் அவர்களுக்கு கடன் சுலபமாக குறைவான வட்டியில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இரண்டாவது, MSMEல அந்த NPA ஆவதற்கு முன்பு SMA என்று ஒரு நிலை உள்ளது, அதாவது ஸ்பெஷல் மென்ஷன் அக்கவுண்ட், அந்த பணத்தை கட்ட வேண்டிய தேதியில் கட்டவில்லை அப்படி என்றால் அது SMA என்று ஆகிவிடும். அந்த SMA நிலையில் MSMEக்கு பேங்க்ஸ் கடன் கொடுப்பதில்லை என்று ஒரு நிலையும் உள்ளது, புகாரும் உள்ளது. இதை சரி செய்ய ஒரு புது திட்டம், பேங்க்குக்கு ஒரு கிரெடிட் கேரண்டி அரசாங்க அமைப்பால் கொடுக்கப்படும். நீங்க இந்த SMA நிலையிலும் இந்த MSMEக்கு தொடர்ந்து அதிகமாக கடன் கொடுங்கள், அவர்கள் கட்டவில்லை, லேட் ஆகிவிட்டது, இருந்தாலும் ஒரு ஓரளவுக்கு கடன் கொடுங்கள், அந்த கடனுக்கு கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த வகையில் ஒரு MSMEக்கு அந்த 90-day பீரியடுக்குள்ள சுதாரிச்சு திரும்பி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுவும் இதில் முக்கியமான திட்டம். பல்வேறு கருத்துக்களை புதிய தலைமுறையுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.